பொன்னால் வேயப்பட்ட கோபுரம், பக்தர்களின் கண்களில் பட்டு தெரிக்கும் அற்புதம். இது காசிக்கு அடையாளமான விஸ்வநாதர் கோவில். காலை, மாலை, இரவு என வேளை தவறாமல் இங்கு நடைபெறும் பூஜைகளுக்கு உரியவர்கள் தமிழர்கள். காசிக்கும் தமிழகத்திற்குமான தொடர்பு இதைவிட பலமானது. காசியில தமிழ்நாட்டுக்காரர்களும் வசிச்சுட்டு தான் வர்றாங்க. இந்த ஊர்ல தமிழர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1000 பேரா இருக்கலாம். தமிழர்கள் பெரும்பான்மையா வசிக்கக்கூடிய இந்த இடத்திற்கு பேரு அனுமான் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பழைய காலத்திலிருந்தே இங்கதான் தமிழர்கள் வசிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊர் மகாகவியான பாரதியார் கூட இந்த அனுமான் காட்டில் தான் கொஞ்ச காலங்கள் வசிச்சார். காசி விஸ்வநாதருக்கும் தமிழகத்திற்கும் உள்ள தொடர்பை அறியும் முன்னர் காசிக்கும் தமிழகத்திற்கும் இருக்கும் நெருக்கத்தை அறிவது அவசியம். ஹனுமான் காட் காசியில் தமிழர்கள் அதிகமாய் வாழும் இடம். உள்ளே நுழையும் இடத்தில் இருக்கிறது தமிழகத்து பாணியில் உருவான காமகோடீஸ்வரர் ஆலயம். காசியில் தமிழகத்து கட்டிட பாணியில் தமிழர்களால் கட்டப்பட்ட ஒரே கோவில். ஆலயத்திலிருந்து சற்று எட்ட இருக்கிறது சங்கர மடம். காசியில் தமிழ் ஸ்தாபனங்கள் நிறைய உள்ளது. அந்த ஸ்தாபனங்களில் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டம் காஞ்சிபுரத்தின் இந்த கலையும் ஒரு பிரதானமானது. தென்னாட்டிலிருந்து வருவர் அனைவரும் தைரியமாக காசிக்கு வராருன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த காஞ்சி காமகோட்டி பீட்டத்தின் காசி கிளையும் தான். இங்கே ஒரு முதியோர் இல்லம் உள்ளது. வேத சம்ரட்சணைக்காக ஒரு வேத பாடசாலை. ஹனுமான் காட்டிலிருந்து நீண்டு செல்லும் குறுகலான சந்துகளில் பயணித்தால் வருகிறது திருப்பனந்தாள் காசி மடம். குமாரசாமி மடம் என்று பெயர் தாங்கிய இது குமர குருபரரால் தொடங்கப்பட்டது. முகலாயர்களால் மனம் உவந்து கொடுக்கப்பட்ட இடத்தில் கட்டப்பட்டுள்ளது மடம். காசியின் வரலாற்றில் தனித்துவமான பல சாதனைகளை புரிந்த இடம் இது. கங்கைக்கரையில் இருந்த கேதாரேஸ்வரர் ஆலயத்தை திருத்தி நம்முடைய தமிழ்நாட்டு முறையிலே ஆகம வழியிலே இங்கே வழிபாடு செய்வதற்காக ஏற்பாடுகள் எல்லாம் செய்தார். தொடர்ந்து இங்கே 30 ஆண்டுகள் அவர் வரலாற்றி செய்து இந்த கங்கைக்கரையில் வரவிருக்கும்பொழுதுதான் தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர் 2 சரபோஜி இங்கே வந்துட்டு தன்னுடைய பரிவாரங்களோடு 150 பேர் 200 ஆட்களோடு பரிவாரங்களோடு வந்தபோதெல்லாம் கூட அவை எல்லாம் முறையாக அவருக்கு உபசாரம் செய்து இந்த திருமணம் இன்னும் சொல்வார்கள் வரலாறு அவருக்கு வந்தபொழுது அவருக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. எல்லா பணமும் செலவு பண்ணிட்டார். இங்கே திரும்ப போகிறதுக்குள்ளே இந்த மடத்து அதிபதியாக இருந்த குமரகுரு சுவாமிகள் அவருக்கு உதவி இருக்கிறார். அதையெல்லாம் அவர் நினைத்து அந்த மன்னர்கள் அப்புறம் ஆந்திராவிலிருந்து கார்வேட் மகாராஜா என்று சொல்வார்கள் அவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார். அவருடைய காலத்திலே நேபாள மன்னர்கள் இங்கே செய்வர்கள் இந்து மன்னர்கள் அவர்கள் அடிக்கடி காசி யாத்திரைக்கு வருவார்கள். வரும்பொழுதெல்லாம் இவருடைய புகழை கேட்டு இங்கு வந்து இந்த சுவாமிகளோடு அளவலாவையும் இவருடைய அருளையும் பெற்றிருக்கிறார். அங்கே மோரங்கி என்ற இடத்திலே ருத்ராட்ச தோட்டமே இந்த மடத்துக்கு சொந்தமாக இருந்ததாக வரலாறு இருக்கிறது. காசியில் உள்ள தமிழ் மடங்களில் பெரியது நகரத்தார் மடம். 100 ஆண்டுகளாக காசி யாத்திரையில் ஆர்வம் காட்டும் தமிழர்களால் உருவாக்கப்பட்டது. இன்று வரை தமிழகத்தின் தொடர்பை உறுதியாக வைத்துள்ளது. பல மைல் தூரம் கடந்து வரும் தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு இது ஒரு வேடந்தாங்கல். தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் இந்த சிறப்பான முறையில் அவர்களுடைய எண்ணங்களுக்கும் அவர்களுடைய வேண்டுதலுக்கும் ஸ்ரீ காசி நகரச்சத்திரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இத்துடன் இங்கே பல அன்னதானங்களும் நடைபெற்று வருகின்றன. மதியம் ஒருவேளை நகரச்சத்திரத்தின் மூலம் அன்னதானம் நடைபெறுகிறது. சாதுக்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிகவும் சிறப்பான முறையில் உணவு பரிமாறப்படுகிறது. காசியில் திருவாவடுதுறை மடத்தின் காசி மடமும் உள்ளது. 200 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த மடம் தமிழகத்திற்கும் காசிக்கும் உள்ள பழந்தொடர்பின் சாட்சி. தென்னகத்தினர் வந்தாலும் தங்கிட இங்கு இடம் உண்டு. காசிக்கு வருவோருக்கு தென்னகத்து உணவும் உணர்வும் தருகிறது. இது ஒரு 250 இயர்ஸ் ஓல்டு. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பக்தர்கள் அப்புறம் ஆந்திர பிரதேஷ்லேருந்து பக்தர்கள் வருவாங்க. வந்து 2-3 நாள் தங்குவாங்க. இங்கே வந்தால் அவங்களுக்கு தங்கிறதுக்கு வசதி பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அந்த இதனால அவங்க அந்த தைரியத்தில் வருவாங்க. காசியில் போனால் நம்ம ஆதீனம் மடம் இருக்குதுன்னு அந்த இதில் அவங்க வராங்க. அது இல்லாமல் நம்ம சைவ சித்தாந்தம், நம்ம திருவாரூர் ஆதீனம் சைவ சித்தாந்தம் பிரதானம். அதனால் அது சைவ சித்தாந்த பிரச்சாரம் ஆறுது அவங்களுக்கு. ஹனுமான் காட்டில் உள்ள மற்றொரு தமிழ் மடமான சிவ மடம்
பாரதியாரின் வசிப்பிடமாக இருந்தது. இளமையில் சில ஆண்டுகள் பாரதியார் இங்கு வசித்ததை நினைவு கூறும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது சிலை ஒன்று. தமிழகத்தின் மகாகவிக்கு சிலை வைத்தவர்கள் அதில் ஒரு வார்த்தை கூட தமிழுக்கு இடம் ஒதுக்காமல் வடமொழிக்கு வழிவிட்டது ஏனோ. வைத்த சிலையை பராமரிக்காமல் ஆக்கிரமிப்பில் விட்டுள்ளதால் பராமரிக்க ஆளின்றி தவிக்கிறது பாரதியின் சிலை. காசியில் தமிழர்களும் தமிழும் உள்ள நிலைக்கு சான்று இந்த சிலை. கவிஞனின் சிலையை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்ட தமிழர்கள் கடவுளின் சிலைகளுக்கு தினமும் செய்கிறார்கள் பூஜைகளும் புனஸ்காரமும். இந்த பூஜைகள் இன்றி காசி நகரத்து சாமிகள் திருப்பள்ளி கொள்வது இல்லை. காசியின் பெருமை விஸ்வநாதரால் வந்தது. சிவனின் தலைநகரம், அரண்மனை என்றும் இங்கு உயிர் துறப்பவரின் காதில் சிவனே பிரணவ மந்திரத்தை ஓதுவார். இதனால் மீண்டும் பிறப்பு என்பது இங்கு இறந்தவருக்கு இல்லை என்பதுமே காசியின் சிறப்பு. இங்கு மக்கள் கூட்டம் கூட்டமாய் தேடி வந்து வழிபட காரணமாயிருப்பதும் இதுவே. மக்களை இழுக்கும் காந்தமான காசி விஸ்வநாதருக்கு பூஜை பொருட்களை வழங்கும் உரிமை தமிழர்களுக்கு மட்டுமே உண்டு. காசிக்கு உலகெங்கும் இருந்து எவர் வந்தாலும் மற்றவர்களுக்கு இல்லாத இந்த பெருமை தமிழகத்தின் தனி சொத்து. காசிக்கும் இப்போது தமிழர்களுக்குமான தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கேயே பூஜைகள் புனஸ்காரங்கள் இதில் ஈடுபடக்கூடிய தமிழர்கள் இருக்கிறாங்க. இவங்க தவிர உத்தரப்பிரதேச மாநில அரசுல பணியாற்றக்கூடிய தமிழர்களும் காசியில வசித்து வர்றாங்க. இவங்க தவிர இங்கேயே சில தொழில்கள் வியாபாரங்கள் இதில் ஈடுபடக்கூடிய தமிழர்களும் காசியில வசித்து வர்றாங்க. இவங்க எல்லாரையும் தவிர நான்காவது வகையினரா இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை தொழில் செய்வதற்காக தமிழர்கள் வசித்து வர்றாங்க. இது போக சுற்றுலா பயணிகளாக வந்து காசியிலே தங்கியிருக்கிற தமிழர்களும் இருக்கிறாங்க. கடந்த பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் விஸ்வநாதரின் ஆலயத்தில் பகைவரின் படையெடுப்பால் பூஜைகளை நிறுத்தும் நிலை வந்தது. இந்த நிலையில் தமிழர்களான நகரத்தார் முன்னின்று கோவிலுக்கான பூஜை பொருட்களை வழங்கி மீண்டும் வழிபாடுகளை தொடர வழிவகுத்தனர். அன்று முதல் இன்று வரை காலை மாலை இரவு என மூன்று வேளை விஸ்வநாதருக்கு பூஜை பொருட்கள் வழங்கும் உரிமை நகரத்தாருக்கே உரியது. இங்கிருந்து பொருட்கள் சென்றால்தான் விஸ்வநாதருக்கு பூஜைகள் நடைபெறும். ஸ்ரீ காசி நகர சத்திரத்தின் மூலம் சுமார் 250 வருடங்களாக ஸ்ரீ காசி விஸ்வநாதர், விஷாலாட்சி, அன்னபூர்ணி ஆகிய கோயில்களுக்கு மூன்று கால பூஜைகளுக்கு உரிய அபிஷேக சாமான்கள் ஸ்ரீ நகரத்தார் சமூகத்தின் மூலம் சம்பூத சாமிகள் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. காலை மங்களாரத்தி 2:30 மதியம் உச்சிக்காலம் 11:00 இரவு அர்த்தஜாமம் என்கிற சிங்கார ஆரத்தி 8:30 அளவில் மூன்று கால பூஜையும் சிறப்பாக நடைபெறுகிறது. ஸ்ரீ நகர சத்திரத்தின் உள்ள கோவில்களில் காலை மாலை தீபாரணை நடைபெறுகிறது. காசி விசாலாட்சி கோவிலும் தமிழர்களின் நிர்வாகத்திற்கு உட்பட்டதே. நகரத்தாரால் நிர்வகிக்கப்படும் விசாலாட்சி கோவில் நாட்டின் சக்தி பீடங்களில் ஒன்று. மதுரைக்கு மீனாட்சி, காஞ்சிக்கு காமாட்சி போல காசிக்கு விசாலாட்சி அம்மனின் கோவிலும் தமிழகத்து கட்டிட பாணியிலேயே உள்ளது. இங்கு நடைபெறும் நவராத்திரி காசியின் முக்கிய விழாக்களில் ஒன்று. காசியில் பார்த்தீங்கன்னா இந்த நதியில், கங்கை நதியில் குளிக்கிறது ரொம்ப புண்ணியம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். மூணு கோயில் இங்கே சிறப்பு: காசி அன்னபூரணி, விஸ்வநாதர் கோயில், விசாலாட்சி அம்மன் கோவில். விஸ்வநாதர் கோவிலில் என்னென்னா ரொம்ப பாதுகாப்பு, மெயின் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. செல்ஃபோனு, கேமரா, ஒரு பெண் கூட அவ்வளோ கிடையாது, ஒன்லி மணி மட்டும்தான் கொண்டு போகலாம் உள்ள. காசியில் 2000 கோவில்கள் இருந்தாலும் தெருக்கள் தோறும் சன்னதிகள் காட்சி தந்தாலும் கூட விஸ்வநாதருக்கு இணையாக எதுவும் இல்லை. நாட்டில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு இங்கு பூஜை முறையில் இருக்கிறது வித்தியாசம். இதில் வந்து நம்ம எல்லா கோயிலையும் வந்து ஐயருங்க பூஜை பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்மளே வந்து இந்த கோயிலில் வந்து நம்மளே ஸ்தானம் பண்ணி அந்த பாலோ நம்ம அங்கேருந்து ராமேஸ்வரம்னு எடுத்துன்னு வர தீர்த்தத்தை நம்மளே பூஜை செய்யலாம். பரவாயில்ல, கோயில் நல்லா இருக்குது, நல்லா பாதுகாப்பாக நல்லா செய்யறோம். என்ன போக வழி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கோவிலுக்கு வருவோர் யாராக இருந்தாலும் அவர்கள் எந்த ஊரில் இருந்து வந்தாலும் விஸ்வநாதரை தொட்டு பூஜிக்கலாம்.
அவர்களே அபிஷேகமும் செய்யலாம். கோவிலின் கருவறைக்குள் செல்ல தமிழகத்தில் உள்ள எந்த பழங்கால கோவிலிலும் அனுமதி இல்லை. விஸ்வநாதரின் கோவிலில் தற்போதைய நடைமுறைகளில் இருக்கிறது பெருத்த மாற்றம். தரிசிக்க வரும் பக்தர்களிடம் பணம் பறிக்கும் வேலைகள் நடக்கிறது. விசாலாட்சி கோயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஃபேமஸாக இருக்குது, ஆனால் உள்ளே போகிறதுக்கோ அங்கே சுற்றி வர்றதுக்கோ எதுக்குமே இடம் இல்லை. ஒரு சின்ன கோவிலாக இருக்குது. அவங்க ஒரு விபூதி கொடுக்கணும்னா கூட நம்மக்கிட்ட மணி எதிர்பார்க்குறாங்க. அதாவது இந்த ஊரில் சாப்பாட்டுக்கே கஷ்டம் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. பிச்சைக்காரங்க இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு புவரான ஏரியாவாக தான் இருக்குது. கவர்மெண்ட் வந்து அவ்வளோ ஒரு க்ளீனாக இல்லை, நல்லா பராமரிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, யார் பார்த்தாலும் அந்த பிச்சை கேட்குற தோரணையே வந்து நம்மளை அடிச்சு கேட்பானுங்க போல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இந்த நகரம் போய்கிட்டு இருக்குது. விஸ்வநாதரின் கோவிலில் உள்ள ஒரு சிலரின் செயல்களால் ஒட்டு மொத்தமாக பழி சொல்லும் நிலை ஒரு புறம். இன்னொரு புறத்தில் ஆலயத்தின் மூலவரான விஸ்வநாதர் தற்போது இங்கு இல்லை.